பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வல்லம், தஞ்சாவூர். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பயோடெக்னாலஜி. Think, innovate, transform. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில அஸ்வின் சேர்க்கப்படாதது குறித்த விவாதம் இன்டர்நெட் ஆக்கிரமிச்சிருக்கு. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் நேத்து தொடங்குச்சு. இதுல முதல் போட்டியில டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. கடந்த 2014 மற்றும் 2018 ஆகிய தொடர்கள்ல இங்கிலாந்து டீம் கிட்ட இந்தியா தோல்வியை சந்திச்சு வெளியேறுச்சு. எனவே அந்த முடிவுகளுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய பொறுப்பு கேப்டன் விராட் கோலி கிட்ட இருக்கு. நாட்டிங்ஹாம்ல நேற்று தொடங்கின இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து டீமின் கேப்டன் ஜோரூட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ணாரு. இதையடுத்து அறிவிக்கப்பட்ட இந்தியன் டீம்ல சில முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதன்படி இந்தியன் டீமின் முக்கிய ஸ்பின் போலரான அஸ்வினுக்கு பதிலாக ஷர்துல் தாக்கூர் சேர்க்கப்பட்டு இருந்தாரு. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருடைய ஃபைனல் போட்டியில அஸ்வின் சிறப்பாக பவுலிங் பண்ண போதும் அவருக்கு நேற்றைய போட்டியில வாய்ப்பு கொடுக்கப்படல. இந்த நிலையில அஸ்வினுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல என்பது இப்ப சர்ச்சையை கிளப்பி இருக்கு. வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான இங்கிலாந்து ஆடுகளத்தில் கூட அஸ்வின் விக்கெட் எடுத்து பேட்ஸ்மென்களை திணறடிச்சவர். ஆனால் அவர் ஓரம் கட்டப்பட்டது நேற்றைய போட்டியில ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அஸ்வின் சேர்க்கப்படாதது குறித்து ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் முன்னாள் வீரர்களும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இது குறித்து பேசியிருக்கும் இங்கிலாந்தின் முன்னாள் ஃபாஸ்ட் போலரான ஸ்டீவ் ஹார்மிசன், எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, அஸ்வின் விளையாடாததுனால இங்கிலாந்து டீம் வீரர்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கொஞ்சம் நிம்மதியோட சிரிச்சிருப்பாங்க. அஸ்வின் பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி அற்புதமாக விளையாடக்கூடிய ஒரு வீரர். அதுவும் இங்கிலாந்து ஆடுகளத்தில் அதிக விக்கெட் எடுத்த அனுபவம் மிக்க வீரர். கவுண்டி டீம்களுக்கு இடையிலான போட்டிகளையும் கூட 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினாரு. இந்தியாவின் 2 சீனியர் ஸ்பின் போலர்களான அஸ்வின் மற்றும் ஜடேஜா டெஸ்ட் கிரிக்கெட்ல பல்வேறு போட்டிகளை விளையாடி பல விக்கெட்டுகளை எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு போட்டியின் நுணுக்கம் தெரியும். பால்ல நல்ல டர்னிங் இல்லாட்டாலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க. எனவே ஒரு இங்கிலாந்து வீரரா என்னை கேட்டால் அஸ்வின் பிளேயிங் லெவல்ல சேர்க்கப்படாதது ஆச்சரியமா இருக்கு. ஜடேஜா கூட சேர்ந்து அஸ்வினும் விளையாடியிருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. இதே போல முன்னாள் வீரரான விவிஎஸ் லக்ஷ்மணனும் பத்திரிகை உனக்கு கொடுத்த ஒரு பேட்டியில, அஸ்வின் மிகச்சிறந்த வீரர், அதுவும் வெளிநாடுகளில் ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடியவர். ஆஸ்திரேலியாவை அதனுடைய மண்ணிலேயே தோற்கடித்த போது ஸ்மித்தின் விக்கெட்டை தொடர்ந்து கைப்பற்றி அசத்தியவர் அஸ்வின். இந்தியன் டீம்ல 8வது வீரரா ஷர்துல் தாக்கூர் சேர்க்கப்பட்டிருக்காரு. லோ ஆர்டர்ல கூட பேட்டிங்க்கு உதவியாக இருப்பார்னும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 8வது இடத்திலையும் பேட்டிங் செய்பவரா ஒரு பவுலரை தேர்ந்தெடுத்தால் அவர் ஆட்டத்தை வென்று கொடுக்கக்கூடியவராய் இருக்க வேண்டும். கஷ்டமான சூழலிலும் வின் பண்ணி கொடுக்க வேண்டும். என்னை பொறுத்தவரைக்கும் அது அஸ்வின் தான். விராட் கோலி மற்றும் இந்தியன் டீம் நிர்வாகம் ஏன் இது போன்ற முடிவை எடுத்தாங்க என்பது எனக்கு புரியலைனும் விவிஎஸ் லக்ஷ்மண் சொல்லியிருக்காரு. சர்வதேச போட்டிகளில் சிறப்பாக பவுலிங் பண்ணிட்டு வரும் அஸ்வினை திடீரென ஒரு நாள் மற்றும் T20 கிரிக்கெட்ல இருந்து விராட் கோலி ஓரம் கட்டினாரு. அஸ்வினின் தேவை இருந்த போதிலும் அவரை பெரிய அளவில் பயன்படுத்தல. இந்த நிலையில டெஸ்ட் கிரிக்கெட்லையும் அஸ்வினை விராட் கோலி ஓரம் கட்டுறாருன்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க.